ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வேல்ட் மை கிச்சன் இன்னைக்கு தான் பார்க்க போகிறது மட்டன் கிரேவி இது டேஸ்டியா எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் இதில் நான் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அதை நீட்டாக கிளீன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பும் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி அஞ்சு விசில் வர்றது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ஆயில் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் ஒரு சின்ன பீஸ் பட்டை அஞ்சு கிராம்பு ஒரு சின்ன பீஸ் ஜாதிக்காய் இதுதான் ஜாதிக்காய் இருந்து ஒரு சின்ன பீஸ் போதும் அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கசகசா ரெண்டு காஞ்ச மிளகாய் இவ்வளவும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் நம்மளோட இந்த மட்டன் கிரேவியில் சேர்க்குற சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இந்த மசாலா பொடி சேர்க்குறதுனால இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை ஆற விட்டுக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அப்புறமா இதை எடுத்துக்கலாம் இதை வந்து நைஸாக எல்லாம் பொடிக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரியே பிடிச்செடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க அது ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே அது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க அப்புறமா இது வந்து ஒரு மீடியம் சீஸ் வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளகாவையுமா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா வட்டி நல்லா திக்காயி வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க இந்த வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால நம்மளோட இந்த கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் அதுக்கு தான் இந்த வெங்காய பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறமா மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் பொடியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடியும் அரை டீஸ்பூன் வத்தல் பொடியும் ஆட் பண்ணி இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா கோட் மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்த மட்டனையும் இந்த தண்ணியோடய ஆட் பண்ணிக்கோங்க வேக வைக்கும்போது அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு வேக வச்சுக்கோங்க அப்புறமா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலாஸ் கூட இந்த மட்டன் வந்து நல்லா கோட் மாதிரி கலந்து அப்புறமா பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க அப்போ இந்த தண்ணி மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கெட்டியாயிரும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு லைட்டாக கட்டியாக இருக்குது இது வந்து நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் மட்டும் நல்ல பேஸ்ட் மாதிரி நைஸாக எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் வேறு எதுவுமே அரைக்க தேவையில்லை தேங்காவை மட்டுமே நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருந்தா அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து அரை கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் திரும்பவும் ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க திரும்பவும் மூடி போட்டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு கிரேவியும் கட்டியாயிருக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணால் தான் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அப்போ தான் கிரேவியெல்லாம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையையும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா சர்வ் பண்ண வேண்டியது தான் இப்போ நம்மளோட டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி ஆயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க இது வந்து சாதம் தோசை இட்லி கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறமா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் வி ஆர் பன் டுங்க்யூ